அப்போ கருவேப்பிலை துவையல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, தேங்காய், புளி, வெல்லம், தேவைக்கேற்ற உப்பு, எண்ணெய். ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு உளுத்தம் பருப்பை முதல்ல வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தையும் வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அது மெயின் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. கருவேப்பிலை வதக்கிறச்ச கலர் மாறாமல் பார்த்துக்கணும். வதங்கணுமே தவிர கலர் மாறக்கூடாது, அப்போ தான் மணமும் நிறமும் இருக்கும். அடுத்து இஞ்சி. கருவேப்பிலையில் எக்கச்சக்க நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது. தேங்காய் போட்டு புளியும் அவங்க ஆட் பண்ணிவிட்டு டயபெட்டிக்ஸுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, லாஸ் வெயிட்க்கு நல்லது, கொலஸ்ட்ரால குறைக்கும். எதை மறந்தாலும் மறக்கலாம், உப்பை மறக்கலாமோ. கடைசியில் வெல்லம் டு என்ஹான்ஸ் த டேஸ்ட். நல்லா ஆறிடுச்சு, இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். மனம் குணம் நிறைந்த சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி. இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தை சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன். தொட்டு கற்றுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு நாலு நாளைக்கு கூட வரும். நாலு நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா சரி, தீந்துடும்.